ஐயோ ஐயோ ஐயோ, நம்ம சப்பாத்தி பிச்சு சாப்பிட்ற மாதிரியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு முடிச்சிடலாம். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மூஞ்சல் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. ஆடியன்ஸ் பார்த்து செருப்பால் அடிக்காமல் இருந்தால் போதும். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்ஜிஎஸ் வேர்ல்ட். நான் தான் உங்கள் மர்வன் ஜோஷுவா. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஈட்ஸா பீட்ஸான்ற கடை. நல்ல ஒரு சூப்பரான பீஸா, டெலிஷியஸான பீஸா சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சொன்ன மாதிரி நம்ம கடை ஓனருக்கு நம்ம ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்தா அவங்க அந்த விலாக் எடுங்கன்னு ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் த டைம் நம்ம அவங்ககிட்ட நான்வெஜ் சொல்லியிருந்தோம் நாங்கள் ரெண்டு பேருக்கு, அண்ட் தென் நண்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வெஜ் சொல்லியிருந்தோம். நம்ம ஆர்டர் பண்ணி ஃபுட்ஸ்லாம் வந்துடும், லைனாக நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே போயிருந்தோம் அவங்க எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேணான்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் தென் நாங்கள் கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணி கேட்டோன்னே அவங்க சரி ஓகே கிச்சனுக்குள்ளே வாங்க, பட் தென் எங்களுடைய அந்த செட்டப்பெல்லாம் மட்டும் காட்டாதீங்க. நாங்கள் ஒரு சில பியூரல் ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறோம், அவங்க எப்படி பீஸா வந்து அந்த மாவை ரெடி பண்ணுறாங்க, அந்த சீஸ் எப்படி போடுறாங்க, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நாங்கள் காட்டுறோம், அதை கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொன்னால் அது ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா உள்ள அந்த ஒர்க்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஈட்ஸா பீட்ஸாவுக்கு ஒரு 1.5 வருஷம் லைக் 2 இயர்ஸ் பிஃபோர் நான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸோட. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஃபே மாதிரி தான், அன்லிமிடெட் பீட்ஸாஸ் கொடுப்பாங்க. நானும் டேவிட் ஆர்டர் பண்ணது நான்வெஜ் சொன்னோம், அதே மாதிரி நண்டுக்கு இப்போ வெஜ் சொல்லியாச்சு, அது வந்துட்டு இருக்கும். அந்த வேலை 5 different வெரைட்டிஸ் ஆஃப் நான்வெஜ் பீட்ஸா அவங்க கொடுக்குறாங்க, அதோட சேர்த்து பெப்சி அண்ட் தென் ப்ரௌனி பிளஸ் வெனிலா ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. ப்ரௌனியோ வெனிலா ஐஸ்கிரீமோ 1 time சர்வ் பண்ணுவாங்க, பெப்சி 1 time தான். அடிஷனலாக நம்மளுக்கு அது வேணும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா நம்ம அதுக்குன்னு காஸ்ட் பே பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் கைஸ், இதுதான் பேசிக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன். நம்ம வெயிட் பண்ணுவோம், ஃபுட் வந்தோன்னே அதை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம கூட நம்ம ஃப்ரெண்டும் வந்திருக்காப்புல, இவர் தான் வந்து நம்மளை சின்ன சின்ன சைடான ஆங்கிள்ஸ்லாம் கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாப்புல. மெயினான கேமரா அதோ இப்போ அது வந்து கவர் பண்ணிட்டு இருக்கு. இவர் கூட கொஞ்ச நேரம் பேச்சு போட்டுட்டு இருக்கலாம், நம்மளை வந்து மற்ற ஆங்கிள் வந்து கவர் பண்ணுறாரு இல்லையா. ஆப்பிள், நீங்கள் எப்படி இந்தளவு ஒரு குவாலிட்டியான வீடியோஸ்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க? திரும்புகிறான் பாரு, என்னை பார்த்து பேசுனா திரும்பிட்டான் பாரு வெக்கப்பட்டு. ஓ, சிம்பாலிக்காக சொல்கிறான், இவனோட கேமராஸ்லாம் தான் அதுக்கான காரணம்னு சொல்லிட்டு பேசுதான்ப்பா. நீங்கள் என்றைக்குமே டாப் நாட்ச் தான், பயங்கர சூப்பர் தான். தேங்க்யூ. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்லிக் பிரெட் வந்திருக்கு. ஸோ இது சிக்கன் கார்லிக் பிரெட், அண்ட் தென் இது என்னது, இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கார்லிக், அந்த சீஸ்லாம் நிறைய போட்டு பண்ணிருக்காங்க. லெட்ஸ் ட்ரை இட் ஃபர்ஸ்ட். வேற லெவலில் சம் ஃப்ளேக்ஸ் ஆன் இட் அண்ட் தென் சம் பெப்பர் ஆன் இட். நண்டு பாய், மனுஷருங்க நண்டு பாய், நீங்கள் உங்கள் சாப்பாட்டில் தட்டில் சாப்பாட்டில் தட்டில் வளர்றேன் பார்த்தீங்களா. தட்டில் வந்து சாப்பாடு வச்சுட்டு உங்களால் சாப்பிட முடியல, எனக்காக கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஹேவ் திஸ் ஒன். அமேசிங், ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஃப்ளேவர். அதுவும் அந்த பெப்பரு அந்த ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு அந்த சீஸோட அது வந்து ஒரு கார்பரேட் ஆகிருக்குல, இன்கார்பரேட் ஆனவுடனே வேற மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. மஸ்ட் ட்ரை, வேற லெவலில் செம்மையாக இருக்குங்க. வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே, சாக்ரிஃபைஸ். இந்த மாதிரி நான் இப்போ என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன்னா என்னோட பாடியை தான் போகிறேன். ஏன்னா நண்டு வந்தோடனே கிண்டல் பண்ணிட்டா ப்ரோ, கொஞ்சம் தலக் முலக்கன்னு இருக்கீங்க ப்ரோ, டெஃபினெட்லி நீங்கள் ஜிம் போய் எக்ஸசைஸ் பண்ண. டே, நான் ஜிம் போயிட்டுருக்கேன்டா, இருந்தாலும் பத்தல ப்ரோண்டா. இதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து பிளாக் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அவ்வளோ சொல்கிறதுக்கு வேறு வார்த்தையே இல்லை. புசு புசு புசுன்னு ஆகிடுவோம் நம்ம. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஐ வில் மெயின்டைன் மை ஃபிசிக், ஃபிட்டாக இருக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இப்போ தான் முதல் ரவுண்டு முடிஞ்சிருக்கு, அடுத்து இன்னும் ஒரு 5 rounds வரும். 5 varieties ஆஃப் பீஸா சாப்பிடணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, சிக்கன் பீஸா அந்த வேலை வந்துட்டு இருக்கு, சாப்பிடலாம். ஸோ ப்ரோ, இது என்ன ப்ரோ பீஸா இது? ஓ, 4 varietyமே ஒன்றா இருக்குதாங்க, கொஞ்சம் க்ளோஸில் பார்த்துக்கோங்க. என்னென்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பேர் எதனா இருக்குதா இல்லை? சிக்கன் கீமா, சிக்கன் மெஸ்மரைஸ். இது என்னது? சிக்கன் மெஸ்மரைஸ். ஓ, மயங்கிருவோம்மா. சிக்கன் டிக்கா, நாலுமே அப்படியே அடிக்க வச்சுருங்க பாப்போம், ஒன்று ஒன்றா அடிக்க வச்சுருங்க பாப்போம். ஆஹா, வாவ். அந்த சீஸோடைய ஸ்மெல் ஒன்று வருது பாருங்கள், சீஸோட ஸ்மெல் ஒன்று வருது பாருங்கள், அதோட சேர்த்து அந்த குடமுளகாவோட ஸ்மெல்லு சேர்ந்து பா மூளைக்குள்ளே போய் இடிக்குதுங்க அந்த பீஸாவோடைய அந்த ஒரு அரோமா வந்து. ஸோ 4 different types வச்சுருக்காங்க, ஒன்று ஒன்று நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். இதில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறது வந்து அந்த சிக்கன் தான் நான் நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு கார்லிக் பிரெட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் கீமா தான் போடலாம், விச் வாஸ் அப்சலூட்லி அமேசிங், சூப்பராக இருந்துச்சு. நம்ம அப்படியே சொன்ன மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் அப்படி லைட்டாக ஆட் பண்ணிப்போம், லைட்டாக சாஸையும் நம்ம ஆட் பண்ணிப்போம் சைடில், பிகாஸ் மஸ்ட்டு. நான் என் வீட்டிலலாம் கூட பார்த்தீங்கன்னா பிரெட்டு சீஸு சாஸ் இது போட்டு சாப்பிட்டாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மீல் வந்து.
அது வந்து ஒரு ஒரு குவிக் மீல் மாதிரி ஒரு ஈஸியாக டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்டு போகிறதுக்கு. பட் எங்கள் பாட்டி வந்து என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா சோறே சாப்பிட மாட்டேங்க, எப்போ பார்த்தாலும் பிரெட்டே சாப்பிட்றீங்க, உன் தம்பியும் பிரெட்டு தான் சாப்பிட்றான், நீயும் பிரெட்டு தான் சாப்பிட்ற, அது வந்து அது ஒரு அடிக்ஷன் மாதிரிங்க. ஸோ இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிரெட் ஐட்டம் தான். லுக் அட் திஸ். ஸோ நம்ம சொன்ன அந்த மெனூஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தம்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேட்ரு, பெப்சியோட ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் தம்ஸ்அப் வாங்கி குடிச்சு பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சாதான் நம்ம கொஞ்சம் ஒரே சுகாய்ஸ். நம்ம வந்து இப்போ போயிட்டு சாலட்லாம் எடுக்க போகிறோம். அங்கே சாலட்டில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு தெரியல, இருந்தாலும் அங்கே ஒரு சிலதெல்லாம் என் கண்ணில் மாட்டுச்சு, அதெல்லாம் பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம். லெட்ஸ் கோ. ஸோ பிரிட்டி மச் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய அந்த சைடு ஃபுட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நூடுல்ஸ் வச்சுன்னு ஒரு இது பாஸ்தாவா, இது எனக்கு பேர் தெரிலங்க, மக்ரோனி சார் ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. அண்ட் தென் சம் வாட்டர் மெலன்ஸ் வச்சுருக்காங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு எனக்கு. மேலே வந்து பன்னீர் தான் போட்டிருக்கேன் நான் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஆமாம், பன்னீர் தாங்க. பன்னீர் இஸ் எ சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எனக்கு தெரிஞ்சு, நல்லது தான். சுட சுட வாயில் வச்சா என் நாக்கு வந்து முடிஞ்சது, அது சமாதி தான். நம்ம அப்படியே இதை லைட்டாக சாஸில் தொட்டுட்டு ஊதிட்டு சாப்பிடும். அதே தான் ஸ்டாண்டர்ட். அந்த டவுடைய ஸ்மெல் வேறு, அந்த சீஸோடைய மனம், அதில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுக்கினே இருக்கலாங்க. பீஜாங்கிறது அது ஒரு ஃபீல் தாங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து சாப்பிட்டே ஆகணும், ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆனால் இதே வந்து நம்ம வெளியில் இருக்க வேறு பீட்ஸா கடைக்கு போயிருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பீட்ஸாவே நம்ம 350 ரூபாய்க்கு குறையாமல் இருக்கும். இங்கே நம்ம ஒரு 500 கிட்ட பே பண்ணி நம்ம ஆசை தீர சாப்பிடுவோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு செம ஒர்த்துங்க, நல்ல ஒரு பிளேஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் ஈட்ஸா பீட்ஸா வாங்க, உங்களுக்கு பிடிச்ச பீட்ஸா நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. கண்டிப்பாக நான்வெஜ் பீட்ஸா நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். ஸோ அடுத்தபடியாக இந்த வெஜ்ஜுக்கு அடுத்து நம்மளுக்கு நான்வெஜ் மறுபடியும் வச்சுட்டாங்க, ஒரு 3 ஸ்லைஸ். இந்த சைஸ் கொஞ்சம் குண்டா, ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதுவும் கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்குது, பட் கொஞ்சம் மெலிசான ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. எல்லாமே நான்வெஜ் தான். நம்ம 2nd ரவுண்டே கட்டிட்டு இப்போ ஏன் நம்மளுக்கு கொஞ்சம் ஈகோ மைண்ட் இருக்கும்ல, இல்லை மறுபடியும் சாப்பிட்டு தான் ஆகணும்னு, அந்த ஈகோ மைண்டுக்காக ஒரு பீஸோ 2 பீஸோ வாங்கி சாப்பிட்டு முடிக்க மாட்டோம். டெசர்ட் சாப்பிட்டு தான் நாங்கள் போவோம். ஓகே. ஸோ ஃபைனல் டச்சாக வந்து பார்த்தீங்கன்னா மார்கரிட்டா பீட்சா கொடுத்துருக்காங்க, ஃபுல்லி லோடட் வித் சீஸ் தான். சிக்கன் எதுவுமே டாப்பிங் கிடையாது. அதனால் அதை முடிச்சுட்டு வி வில் ஹாவ் ப்ரௌனி வித் வெனிலா ஐஸ்கிரீம், லவ்லியான ஒரு டெசர்ட். அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு ஜூட்டி சைட் ஒன்று தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 கார்லிக் பிரெட் சாப்பிட்டேங்க, அடுத்து ஒரு 4 ஸ்லைஸ் ஆஃப் நான்வெஜ் சாப்பிட்டேன், அடுத்து ஒரு பன்னீர் வச்சான் வெஜ்ஜு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் 2, அதுக்கப்புறம் நான் ஒரு 10 ஸ்லைஸ் சாப்பிட்டேன். ரெஞ்சு 10 ஸ்லைஸுக்கு ஒர்த்து தான், அவ்வளோதான், சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது உங்கள் ஃபேமிலி லவ்ட் ஒன்ஸ் ஹூமேவர் மேபி அவங்கள கூப்பிட்டு பீஸா கடைக்கு வந்து சாப்பிடுங்க. அவட இப்போ பேசுறது கேப் கேப் அவுட்டு பேஸ், ஏன்னா வயிறு ஃபுல்லாக சாப்பாடு இருக்குது, ஃபுல்லி லோடட். ஈஜா பீஜா அவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக அந்த விளாகை வந்து நீங்கள் லைக் பண்ணிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஐ லவ் யூ ஆல் பீப்புள் அண்ட் ஐ ஜஸ்ட் கேர் ஃபார் யூ ஆல். மறக்காமல் நாங்கள் போட்ட மொக்கையெல்லாம் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் எது எதில் இம்ப்ரூவ்ஸ் பண்ணிக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், இம்ப்ரூவ்ஸ் பண்ணிக்கிறோம். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, ஏன்னா அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். ஒரு ஸோ கண்டிப்பாக போன வீடியோக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட், டே விடே சொல்கிறது. மேபி நிறைய இன்னும் நிறைய வீடியோஸில் நம்மளுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் பற்றி பேசலாம். கண்டிப்பாக டூ சப்ஸ்கிரைப், ஷேர் த வீடியோ டு யுவர் லவ்ட் ஒன்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க, அப்போ தான் உங்களுக்கு இது வர நோட்டிஃபிகேஷன் ஆகும். வேற என்ன, பை பை. ஸோ ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் திஸ் இஸ் எம்ஜி. அது வரட்டும், அது வரமும் உள்ள இவ்வளோ அதை சேர்த்துக்கும். சரி, நான் சொல்லியே முடிச்சுட்டு ஆக்சுவலாக இன்னும் டெசர்ட்டே வரல, அது சாப்பிட்டு முடிச்சுட்டு முடிச்சுக்கலாம். ஸோ திணிக்க திணிக்க அன்பு நம்மளுக்கு கொட்ட கொட்ட 11வது பீஸ் வச்சுட்டாங்க, வேணான்னு சொல்லி வச்சுட்டாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் 3 லட்சம் வரை ஆயிடுச்சு. சரி ஓகே, பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம சப்பாத்தி பிச்சு சாப்பிட்ற மாதிரியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஸோ லவ்லியான டெசர்ட் ஐட்டம்ஸ் நம்மளுக்கு வந்துருச்சு, ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம், பார்க்கவே செம்ம லவ்லியாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வேணும்னா நம்ம அடிஷ்னலாக கூட வாங்கிக்கலாம். ஜஸ்ட் அப்படியே ஒரு க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 1000 தான் காரம் சாப்பிட்டாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரிங்க, காரத்துக்கு இனிப்பு தான் இல்லை, அது மாற்றவே முடியாது. அகைன் இந்த டெசர்ட்டை பார்த்தோன்னே ஒரு புத்துணர்ச்சியான ஒரு ஃபீலு, ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலு, ஃபஸ்ட்லேருந்து சாப்பிடலான்னு ஒரு ஆசை, வயிறில் எம்டியான மாதிரி ஒரு நினைவு. சும்மா உங்களுக்காக சொல்கிறேன், அதெல்லாம் கிடையாது, வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது. கேம் ஓவர். சாப்பிட்ட 11 ஸ்லைஸ் ஆஃப் பீட்சா பீட் டவுன் பண்ணுறச்சு இந்த சிம்பிள் டெசர்ட். இதுதான் ஸ்வீட்டுடைய அருமை, பெருமை, மகிமை. சான்ஸ் இல்லைங்க. ஐயோ ஐயோ ஐயோ, ஆடியன்ஸ் பார்த்து செருப்பால் அடிக்காமல் இருந்தால் போதும். டே நீ ஓவராக பண்ணுறடா, கொஞ்சம் நஞ்சு பண்ணுவேன்னு பார்த்தா ஓவராக பண்ணுறடா, நீ 100 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 100 ரூபாய்க்கு எனக்கு நடிக்கிற அப்படின்றோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளாக் எடுத்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம், நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இவங்க எல்லாருமே இங்கே வேலை செய்கிறாங்க, ஒர்க் பண்ணுறவங்க, ரொம்ப நல்லாவே பீட்சா மேக் பண்ணி கொடுத்தாங்க. அந்த டெசர்ட் ஐட்டம் நீங்கள் தான் குக் பண்ணுவீங்களா தான் சமையல்லாம், எல்லாம் குக் பண்ணுறவங்களாம் இவங்க தான் போல. எம்ஜிஎஸ் வேர்ல்டுக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தேங்க்யூ பையா, தேங்க்யூ பையா, தேங்க்யூ பையா. 100 லைக், 1000 லைக்,
I love you, 100, 1 lakh like. Thank you, bye. Thank you.